அக்டோபர் 9ஆம் நாள் செல்லூரிலே பிறந்து உழவர்குடி மக்களை எழுச்சி பெற வைத்த விடுதலை நெருப்பு தியாகி இம்மானுவேல் சேகரனார் நம்மோடு வாழ்கிறார். அவர் தென்னகத்து போராளியாக என்றும் வாழ்கிறார். கல்வியை தந்தையிடம் கற்றாராம். அவர் அழகாக பாடங்களை படித்து வந்தாராம். பரமக்குடி சிஎஸ்எம் விடுதியில் தங்கினாராம். அவர் அங்கேயே 5ஆம் வகுப்பு வரை படித்து வந்தாராம். ஆரம்ப கல்வியை தந்தையிடம் கற்றாராம். அழகாக பாடங்களை படித்து வந்தாராம். பரமக்குடி சிஎஸ்எம் விடுதியிலே தங்கினாராம். அங்கேயே 5ஆம் குறை படித்து வந்தாராம். என்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க, தியாகி இம்மானுவேல் சேகரந்தான் பாருங்க பாருங்க. ராமநாதபுர ஸ்வாட்ஸ் பள்ளியிலே உயர்கல்வி கற்றாராம். அவர் கால்பந்து வீரராக திகழ்ந்து வந்தாராம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டாராம். அப்போது 3 மாதம் சிறை சென்றாராம். ராமநாதபுர ஸ்வாட்ஸ் பள்ளியில உயர்கல்வி கற்றாராம். அங்கு கால்பந்து வீரராக திகழ்ந்தாராம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டாராம். அப்போது 3 மாதம் சிறை சென்றாராம். என்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க, தியாகி இம்மானுவேல் சேகரன் தான் பாருங்க பாருங்க. என்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க, தியாகி இம்மானுவேல் சேகரன் தான் பாருங்க பாருங்க. ராணுவத்தில் பணிபுரிந்தாராம். அவர் எளிதாக 7 மொழிகளை கற்று தேர்ந்தாராம். ஏழ்மை குடும்பத்தில பிறந்து வந்தாராம். அவர் எல்லோருக்கும் பிடித்தவர வாழ்ந்து வந்தாராம். இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தாராம். அவர் எளிதாக 7 மொழிகளை கற்று தேர்ந்தாராம். ஏழை குடும்பத்தில பிறந்து வந்தாராம். எல்லோருக்கும் பிடித்தவராய் வாழ்ந்து வந்தாராம். என்னகத்து போராட
சேகரந்தான் பாருங்க பாருங்க. தென்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க தியாகி மானுவேல் சேகரந்தான் பாருங்க பாருங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 இரட்டை குவளை எதிர்ப்பு மாநாடு நடத்தி வந்தாராம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வந்தாராம். அதனால் ஓய்வின்றி அணுதினமும் உழைத்து வந்தாராம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 இரட்டை குவளை எதிர்ப்பு மாநாடு நடத்தி வந்தாராம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வந்தாராம். அதனால் ஓய்வின்றி அணுதினமும் உழைத்து வந்தாராம். தென்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க தியாகி இம்மானுவேல் சேகரந்தான் பாருங்க பாருங்க. தென்னகத்து போராளிதான் யாருங்க யாருங்க தியாகி இம்மானுவேல் சேகரந்தான் பாருங்க பாருங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 ஆண்டு செப்டம்பர் 10 தேதி முதுகுளத்தூரிலே ஆட்சியர் சமாதான கூட்டத்திலே கலந்து கொண்டாராம். மக்களுக்காக அர்ப்பணித்து விவாதம் செய்தாராம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 செப்டம்பர் 10 தேதி முதுகுளத்தூரிலே ஆட்சியர் சமாதான கூட்டத்தில் கலந்து கொண்டாராம். மக்களுக்காக அர்ப்பணித்து விவாதம் செய்தாராம். செப்டம்பர் 11 நாள் பரமக்குடி ஆர்ச்சரையினிலே தியாகி இம்மானுவேல் சேகரனால் நடந்து மறுமொழியில் சாதி வெறியர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். கொலையுண்ட செய்தி கேட்டு மக்கள் மாலா துயரம் கொண்டு ஆர்ப்பரித்து அழுது புலம்பினார்கள். அவர் சிந்திய ரத்தம் அம்மா ஆறாக பெருக்கெடுத்து விடுதலை நெருப்பாய் மாறி வீர வணக்கம் செலுத்த பரமக்குடிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வருதம்மா. என்னகத்து போராளிதான்